ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஊறுகாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எலுமிச்சை ஊறுகாய். எலுமிச்சை பழம் இப்போ எல்லா இடத்துலையுமே நல்லா கிடைக்கிது. இந்த சீசனில் விலையும் கம்மியாக கிடைக்கிதுங்க. எலுமிச்சை பழம் ரொம்ப நல்லது. இந்த ஊறுகாய் உடனடியாக யூஸ் பண்ணலாங்க, ஊற வைக்கவே தேவையில்லை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க நம்ம எலுமிச்சை ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்கிறதுக்காக நான் இங்கே 6 பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழமாக எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழம் புதுசாக இருந்தால் தான் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வாங்கின உடனே செஞ்சுருங்க. நான் ஒரு பழத்தை 8 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சைஸில். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஊறுகாய் செய்கிறதுக்கு நம்ம கடுகும் வெந்தயமும் பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கணுங்க. அதுக்காக முதல்ல வெந்தயம் கடுகும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்துடலாம். வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் ஊறுகாய். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ இறக்கிடலாம். கடுகு அதுவும் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுவும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே ஆற வச்சுக்கலாங்க. வறுத்த வெந்தயமும் கடுகும் ஆற வச்சுருக்கேன். இப்போ பேனில் 1/4 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஊறுகாய் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் பெருங்காயம், இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தை அதில் சேர்த்துட்டேங்க. நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயில் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. எலுமிச்சம்பழம் நல்லா வதங்கி வரணும். எலுமிச்சம்பழம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ ஊறுகாய்க்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் புளிப்பாக இருக்கும். 3 ஸ்பூன் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஊறுகாய். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்க வெந்தயமும் கடுகும் ஆட் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு நான் மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. கடுகும் வெந்தயமும் பொடி பண்ணி வச்சதை சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. எலுமிச்சம்பழம் சில பழம் ரொம்ப புளிக்கும், அது மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சிடலாம். எலுமிச்சை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.